வணக்கம். போன அத்தியாயத்தில் கடம்பூர் மாளிகையை பற்றி பார்த்தோம். வந்திதேவன் கடம்பூர் மாளிகையில் எப்படி உள்ளே நுழைந்தான்? நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அவன் உள்ளே சென்று அந்த அரசரை சம்புவராயரை சந்தித்தான். அதற்கு உதவியாக அவனுடைய நண்பன் கந்தமாறவேல் உதவி புரிந்தான். பிறகு அவருடைய அன்னையையும் இவன் சந்தித்தான். அன்னையை சந்தித்த பிறகு இவனுக்கு இவனுடைய நண்பன் உணவு கொடுத்து இடம் கொடுத்து இவனை ஓய்வெடுக்க சொன்னான். இதையெல்லாம் போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அடுத்து வரும் நிகழ்வுகளை குறவை கூத்து அத்தியாயத்திலிருந்து பார்ப்போம். அத்தியாயம் 5, குறவை கூத்து. அரண்மனை அந்த புறத்திலிருந்து கந்தவேலும் வந்தியத்தேவனும் நண்பர்கள் இருவரும் வெளியே வந்தனர். வெளியே வரும்போது அந்த புறத்திலிருந்து பெண்கள் சத்தம் கேட்டது. ஓ கந்தமாறா, கந்தமாறா என்று சில பெண்கள் அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த குரல் வந்த திசையை நோக்கி இருவரும் திரும்பினர். வந்தியத்தேவனுக்கு ஒரே கோபம். அந்த புறத்து பெண்கள் தன்னைத்தான் கிண்டல் எடுத்து பேசுகிறார்களோ என்று கந்தவேல் மாறனுடன் கேட்டான். அதற்கு கந்தவேல் மாறன் சொன்னான். இருந்தாலும் கந்தவேல் மாறன் வந்தியத்தேவனை கடம்பூர் மாளிகையை சுற்றி காட்டினார். அங்குள்ள மாட மாளிகைகள், பளிங்கு கோபுரங்கள், மிக உயர்ந்த அதிசயமிக்க தூண்கள், இவற்றையெல்லாம் சுற்றி காட்டிக் கொண்டே வந்தான். இவனுக்கு மறுபடியும் கந்தவேல் மாறன் சொன்னான், அவர்கள் உன்னை பார்த்து கிண்டல் அடிக்கவில்லை. அந்த பெண்கள் பேசியதற்கு வேற காரணம் உள்ளது, அதை நான் சொல்கிறேன் என்று கந்தமாறன் சொன்னான். அவன் அந்த பெண்கள் ஏன் சிரித்தார்கள் என்று, பழுவேட்டையர் இருக்கிறார் அல்லவா, இவ்வளவு வயதுக்கு பிறகு ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணைத்தான் பல்லக்கில் வைத்து அழைத்து கொண்டு செல்கிறார். இதையெல்லாம் ஒரு தாதி பெண், அந்த படத்தில் ஒரு தாதி பெண் வர்ணித்து, அவள் அழகை வர்ணித்து ஒரு பாட்டு பாடுகிறார். இதை நினைத்துத்தான் அந்த பெண்கள் சிரித்தார்கள். உன்னை பார்த்து சிரிக்கவில்லை, உன்னை கிண்டல் அடிக்கவில்லை என்று வந்தியத்தேவனிடம் கந்தவேல் மாறன் கூறினான். அதற்கு பிறகு அவன் சமாதானம் அடைந்தான். அந்த புறத்தில் இருந்த பெண்கள், அந்த அழகிய பெண் சேர நாட்டு பெண்ணோ, சிங்களத்து பெண்ணோ, கலிங்க பெண்ணோ என்று பேசிதான் அவள் அழகை வர்ணித்து கிண்டல் அடித்தார்கள். மறுபடியும் கந்தவேல் கூறினான். கந்தமாறவேல் என்ன சொன்னான் என்றால், பழுவேட்டையர் அந்த இளம்பெண்ணை திருமணம் செய்து 2 ஆண்டுகள் ஆகிறது. அந்த பெண்ணை எங்கும் வெளியில் விடுவதில்லை. அந்த பெண்ணை அவர் தனியறையில் வைத்து அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த பெண்கள், அரண்மனையில் உள்ள அந்த பெண்கள் கிண்டல் அடித்து சிரித்தார். அதற்கு வந்தியத்தேவன் கூறினார், ஏற்கனவே வீரநாராயணபுரத்தில் பழுவேட்டையர்கள் ஊர்வலம் வந்தது. அந்த ஊர்வலத்தில் யானைக்கு பின்னால் வந்த பல்லக்கில் அந்த அழகிய தேவதையை நான் பார்த்தேன். அந்த அழகிய பெண் நல்ல சிகப்பாய் இருப்பார், நல்ல சிவந்த நிறம் உடையவன் என்று கூறினார். வந்தியத்தேவன் கந்தமாறவேலிடம் கேட்டான், பழுவேட்டையருக்கு இவ்வளவு மரியாதை தருகிறீர்களே, யானை ஊர்வலம், வீரர்கள் அணிவகுத்து பின்னால் வருகிறார்களே, எதற்காக இப்படி தருகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு கந்தமாறவேல் சொன்னான், இறை விதிக்கும் வரி வசூல் செய்யும் அதிகாரிக்கு தர வேண்டிய மரியாதையை நாங்கள் அவருக்கு தருகிறோம் என்று கூறினார். மேலும் முருகன் அருளால் நீ எங்க வீட்டு மருமக பிள்ளையானால் உனக்கும் அந்த மரியாதையை செலுத்துவோம் என்று வந்தியத்தேவனிடம் கூறினான். மேலும் வந்தியத்தேவன் கூறினார், பழவேட்டையரின் ஊர்வலத்தில் அந்த அழகிய பெண்ணை பார்க்கும்போது 3 பலகை திரை விலகியதும் அந்த பெண் அரபு தேசத்து பெண்ணாக இருக்குமா, காஷ்மீரத்து பெண்ணாக இருக்குமா என்று என்னுள் கற்பனை இருந்தது என்று கூறினார். அதே சமயத்தில் வெகு தூரத்தில் ஒரு சத்தம், வாத்திய முழக்கம், புல்லாங்குழல் இசை, இதெல்லாம் கேட்டது. இவர்கள் இருவரும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தனர். உடனே கந்தவேல் மாறன் சொன்னான், அது குறவை கூத்து நாடகமாக இருக்கும், வா 2 பேரும் சென்று பார்க்கலாம் என்று கூறினார். அதை நோக்கி இருவரும் நடந்தார்கள். ஒரு சமயம் ஆழ்வார்க்கடியான் நம்பி குறவை கூத்து நாடகம் பற்றி விவரமாக கூறியது வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தது. அதனால் வந்தியத்தேவனுக்கு மேலும் குறவை கூத்து நாடகத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அரண்மனைக்குள்ளே பெரிய கோட்டை சுவர்கள், அதன் நடுவில் அமைந்திருந்தது குறவை கூத்து நாடகம் மேடை. அந்த மேடையில் நிறைய அலங்கார வண்ணப்பூக்கள், மஞ்சள் வாசனை திரவியங்கள், நிறைந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
அந்த வாசனை திரவியங்கள் மலர்களுடைய வாசம் வந்தியத்தேவனுக்கு தலை சுற்றும்படியாக இருந்தது. இதையெல்லாம் சமாளித்துக் கொண்டு அவன் அங்கே சென்றான். குறவை கூத்து மேடையை சுற்றிலும் நல்ல கூட்டம், முக்கிய பிரமுகர்கள், முக்கிய விருந்தினர்கள் வந்தவுடன் 9 பெண்கள் அழகிய தோரணங்களுடன் அழகிய அலங்காரங்களுடன் அங்க மேடையில் ஆடிக்கொண்டிருந்த அந்த பெண்கள் முக்கியமாக முருகனுக்குரிய மலர்கள், குறிஞ்சி, கதம்பம், செவ்வர்கள் போன்ற அழகிய மலர்களை அணிந்து அந்த ஆட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதில் சிலர் பச்சை கிளைகளை கொண்டு வந்திருந்தனர். அந்த பெண்கள் முருகனுடைய பாடல்களை குரத்தி மகளை மணந்தது முதல் ஏராளமான முருகன் பாடல்களை பாடி மேடையில் இருந்தவர்களை அனைவரும் பார்த்தவர்களை வியப்பில் ஆழ்த்தினர். நாடகம் முடிந்ததும் அந்த 9 பெண்களும் மேடை விட்டு இறங்கி சென்றார்கள். அடுத்த நாடகத்தில் அடுத்த 2 நபர் ஆடினார்கள். அவர்கள் தேவராளன், தேவராட்டி என்ற 2 பேர் ஆட்டத்தை தொடர்ந்தார்கள். அவர்கள் இருவரும் நெற்றியில் குங்குமம், செவ்வரி பூக்கள் மற்றும் வாயில் வெத்தலை வாக்கு போன்ற சிவந்த நிறத்தருடன் காட்சியளித்தார்கள். அவர்கள் இருவரும் அசரன், சூரன் முதலிய அரக்ககுணம் படைத்த நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். கடைசியில் சூரபத்மன் இறந்ததாக நடித்து முடித்தார்கள். கடைசியில் மேடையில் பூசாரி ஒருவர் தோன்றினார். அவர் தேவராளனை பார்த்து, நீ குறி சொல்ல வேண்டும், நாட்டில் மழை வெள்ளம் செழிப்பாக இருக்குமா என்று அருள் வாக்கு சொல்ல சொன்னார். அதற்கு நாடகத்தில் நடித்த பேராளன், எல்லாமே வெற்றி பெறும், எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிட்டும் என்று கூறினார். அதற்கு தேவாரலன், உங்கள் நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையும் நடக்கும் என்று அருள்வாக் கூறி முடித்தார். மேலும் தேவாரலன் அருள்வாக் கூறினார், துர்க்கை பழி கேட்கிறார், நீங்கள் பழி தர வேண்டும், கண்டிப்பாக பழி தர வேண்டும், அதுவும் மன்னர் குலத்து ரத்தம் தர வேண்டும் என்று அருள்வாக் கூறினார். அதற்கு மேடையில் இருந்த பழவேட்டையரும் சம்புவராயரும் ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்த்தனர். உடனே சம்புவராயர் பூசாரியை பார்த்து ஒரு செய்கை செய்தார். உடனே பூசாரி அந்த ஆட்டத்தை நிறுத்திவிட்டார். உடனே நாடகம் முடிந்ததாக சொல்லி கூட்டம் கலைக்கப்பட்டது. அனைவரும் மேடையை விட்டு கீழே இறங்கி சென்றனர். பிறகு வெகு தூரத்தில் நறு ஊளையிடும் சத்தம் கேட்டது. இதை கேட்டவுடனே வந்தியத்தேவனும் கந்தவேல் மாறனும் என்னவென்று திரும்பி பார்த்தார்கள். அங்கு ஆழ்வார்க்கடியன் நம்பி வெகு தூரத்தில் நிற்பது தெரிந்தது. இதை பார்த்ததும் இருவரும் ஆச்சரியப்பட்டார்கள். இனி வரப்போகும் அடுத்த நிகழ்வுகளை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.